வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் வாரத்தின் இறுதி நாள். நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 72 புள்ளிகள் அதிகரித்து 22,084 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ், 1,552, டிக்ளைன்ஸ், 709. மேலும் மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் பை 0.6%. அதுபோல் ஸ்மால் கேப்பும் 0.64% ஏறி இருக்கு. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கும் இறங்கியிருக்கு 2.34%. ஸோ ரிஃப்ளெக்டிங் டிக்ரீசிங் இன் த மார்க்கெட் வாலட்டிலிட்டி. ஸோ அட்வான்சஸ் 1,552, டிக்ளைன்ஸ் 709 வைத்து பார்க்கும் பொழுது எகெயின் இண்டிகேட்டிங் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆன் த பிராடர் மார்க்கெட். ஸோ இன்றைய தினம் நிஃப்டி, ஆட்டோ, ரியாலிட்டி, மீடியா த டாப் கெய்னர்ஸ் டுடே. ஸோ த ஒன்லி ஒன் செக்டார் ஐடி, அதுதான் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். மெயினாக காரணம் வந்து அந்த அக்சென்ஜர் கொடுத்த இன்புட்டு வந்து மார்க்கெட்டில் பெரிய அளவில் பாதிச்சதுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஹீரோ மோட்டோகாப், மாருதி சுசுகி, யூபிஎல், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், சன் ஃபார்மா, தென் எஸ்பிஐ லைஃப், சிப்லா, பஜாஜ் ஆட்டோ, டைட்டன், இண்டஸ்இன் பேங்க், இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகள்னு பார்த்தோன்னாக்க இன்ஃபோசிஸ், விப்ரோ, எல்டிஐ, மைண்ட்ரி, இவையெல்லாம் டாப் லூசிங் ஸ்டாக்ஸ். இப்போல் தங்கம் 169 ரூபாய் இறங்கி 66,020, வெள்ளி 349 ரூபாய் இறங்கி 74,732, குரூடாயில் 44 ரூபாய் அதிகரித்து 6,777 முனையமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் ரேமன் கம்பெனி வந்து அவங்களுடைய ரேமன் அப்பரல்னு இருக்கக்கூடிய என்டையர் கம்பெனியினுடைய யூனிட்டை வந்து 12.5 மில்லியனுக்கு விற்றுருக்காங்க. ஸோ அதனால் அதில் இன்றைக்கி மொமெண்டம் வந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் மாடஸ்ட் ரைஸ் இன் குளோபல் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லிட்டு நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரயில் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பையிங் மறுபடியும் வந்திருக்கு. எக்ஸ்பெக்டடிய பெட்டர் Q4 ரிசல்ட்ஸ்னு சொல்லலாம். அதுமாதிரி மினரல்ஸ் அதனுடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க நடந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் 10 நாளில் வர இருக்குது. ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் அந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸில் உள்ள பங்குகள்லாம் ஆக்டிவாக இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். கடந்த 2 நாட்களாகவே ஆட்டோமொபைல் பார்த்தோன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. மெயினாக வந்து த இம்ப்ரெசிவ் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா ஆன் மந்த் ஆன் மந்த்து, தென் ஸ்டேபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட், மூன்றாவது ரைசிங் டிமாண்ட், இதனால் ஆட்டோமொபைலில் ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா இண்டஸ் டவர், தென் இண்டூசின் லேப், தென் கோடக் மஹிந்திரா பேங்க், இன்ஃபோசிஸ், இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோன்னா இன்றைக்கி நல்லாவே அதிகரிச்சிருக்கு, 84 லட்சத்திற்கு மேலே அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்றைக்கி நிஃப்டியினுடைய டே லோ பார்த்தோன்னா 21,883.30, அதுபோல் டே ஹை பார்த்தோன்னா 22,180. ஸோ காலையில் வந்த லோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் ஆன் த புல் மூவ். ஸோ ஆல் த யூனோ பையிங் இஸ் ஹேப்பன், கொஞ்சமாக ஏறினதுன்னு சொல்லலாம். மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் இந்த மீடியம் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அதாவது நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் பார்க்கும்பொழுது இந்த 22,100, 2,200 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி நின்றுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த எபோவ் 21,100 போனாலே நெக்ஸ்ட் பாசிபிள் டார்கெட் ஆஃப் 22,500 to 22,700. ஸோ சப்போர்ட் ஃபார் த மீடியம் பார்த்தோம்னா இந்த 21,500 அப்படிங்கிற லெவல் வந்ததுன்னு வச்சுங்களேன், தென் 21,300, 21,200 வரலையும் வரலாம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸுக்கு மார்க்கெட்டுடைய இன்புட் தெரியுது. மெயினாக வந்து நிஃப்டியினுடைய அந்த நெக்லைன் சப்போர்ட்னு சொல்லுவோம், அந்த 21,875 to 21,905, அதை இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக வந்து டச் பண்ணிட்டு தான் மேலே ஏறி இருக்கு. ஸோ அதனால் இந்த பேட்டர்னை வைத்து பார்க்கும் பொழுது அது முதல்ல அந்த 665 புள்ளிகள் வரை அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதனால் இந்த லெவலில் பார்த்தோன்னா இந்த 21,200 வந்து பார்க்கும் பொழுது இதிலிருந்து ஒரு 500 புள்ளிகள் வச்சிங்கன்னா 21,700. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ராபபிள் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். நேயர்களே, நாம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பு பதிவு. மேலும் அடுத்த வாரம் திங்கக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை சந்தைகள் லீவு, 3 நாட்கள் தான் இருக்குது. அதனால் நிறைய விறுவிறுப்பான விஷயங்களை பேச இருக்கிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.